பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த வெள்ளை பூசணிக்காவில் உங்களுக்கு தயிர் பச்சடி செஞ்சு நான் காட்ட போகிறேன். எப்படின்னு பார்க்கல வாங்க. இது பாருங்க, இது வந்து இப்போ இது இது இப்படி தோல் அப்படி தோல் நீக்கிக்க முடியும். எப்படி நறுக்கி வச்சுக்கணும், பொடிச்சு பொடிச்சு அப்படி நறுக்கி வச்சுக்கணும் பார்த்தீங்களா. இப்போ இதை நான் வானல்ல மாற்றியாச்சு, அங்கே பாருங்க மாற்றியாச்சு. இது கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான் பாருங்கள். இது தயிர் பச்சடிக்கு இது வேகுது, அங்கே பாருங்கள். உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது வேகட்டும். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், இங்கே பாருங்கள். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டு, நான் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அது சும்மா ஒரு 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 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், தண்ணி வடிச்சுட்டு நம்ம பச்சடி செஞ்சிடலாம். பாருங்கள் இது வேகுது. இது வந்து நீர் உள்ளவங்க நல்லா சாப்பிட்லாம், நீர் நல்லா தெரியும். உடம்புல அந்த நீர் சத்தெல்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா அந்த நீரெல்லாம் குறைஞ்சிரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது ஒன்று, இதில் வந்து அல்வாவும் செய்யலாம். அது உங்களுக்கு இன்னொரு நாள் அதை நான் பண்ணி காட்டுறேன். இது வெந்துருச்சு. இது ஒரு பவுலில் நம்ம தண்ணி வடிச்சிடலாம். இந்த வெள்ளை பூசணி தண்ணி அவிச்ச தண்ணிங்க, இது இது வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இது ஒரு டம்ளரில் ஊற்றி இது வந்து கொஞ்சம் ஜீரகம் மிளகு தட்டி போட்டு இந்த தண்ணியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக, இந்த அஜீரண குரல் அதெல்லாம் வராதுங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக. பாருங்கள் இப்போ நான் தாளிக்கு போகிறேன் தயிருக்கு. அதுக்கு தேவையான அளவு பாருங்கள், கொஞ்சம் போல் கடுகு, கருவேப்பிலை ஒரு இதில், அடுத்தது பச்சை மிளகாய். பாருங்கள் தாளிச்சாச்சு. இது ஒரு பவுலில் அப்படி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம இது தாளிச்ச வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் தாளித்ததை அதையும் இந்த பவுலில் இந்த காயோட நம்ம அப்படி மாற்றிக்கணும். நான் ஒரு கப்பு தயிர் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள். இது ஒரு கப்பு தயிர் பாருங்க. வெள்ளை பூசணி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. பிரியாணிக்கு வச்சு சாப்பிடலாம், தக்காளி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது அவ்வளோ ஒரு சைடிஷாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வெங்காயம் போட்டு வெங்காயம் இப்போ எல்லாமே வந்து வெங்காய பச்சடி தான் நம்ம வச்சு சாப்பிடுவோம். பிரியாணிக்காக இருக்கட்டும், தக்காளி சாப்பாடு, சப்பாத்திக்கெல்லாம், புரோட்டாக்கெல்லாம் நாங்கள் வெங்காய பச்சடி சாப்பிடுவோம். அடிக்கடி நாங்கள் இது செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா அந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தயிர் போட்டிருக்கனால உப்பு போட்டு நான் வச்சுருக்கேன். தயிர் ஊற்றிருக்கனால திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் பாருங்கள், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.